கடினமான முடிவுகளை ஸ்டாலின் அரசு எடுக்கப் போகிறது. அதை நீங்கள் எப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம். தமிழக அரசு கஜானா காலியாக போனதுக்கு கொரோனா காரணம் கிடையாது, அது கடைசியாக வந்து சேர்ந்தது. அதுக்கு முன்னால் 9 வருஷம் என்ன பண்ணிங்க? இப்போ அடுத்து திமுக கவர்மெண்ட்டு ஸ்டாலின் கவர்மெண்ட்டு அந்த அமைச்சர்கள் மேலே அந்த வழக்குகள் போடப்படுந்தாங்க. அப்புறம் 2015 பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஆளுநர்கிட்ட 10 மந்திரிகளை நேம் பண்ணி இவ்வளோ கொள்ளச்சாங்கன்னு ஆதாரத்தோடு பெற்று கொடுத்தாங்க. அந்த கேஸ்லலாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு இப்போ ஹைகோர்ட்டு 2 வாரமாக கேட்கும்போது நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு அரசு சொல்லுது. நிறைய நலத்திட்ட உதவிகள், அதே போல் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நிறைய விஷயங்களை திமுக சொல்லியிருக்கு, அதையெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? வாக்குறுதிகளை வந்து திமுக வந்து அள்ளி விட்டுருக்கு இந்த தேர்தல் அறிக்கையில். ஆனால் அதில் இப்போ எவ்வளோத்தை நிறைவேற்றினாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பலதை வந்து அவங்களால் நிறைவேற்ற முடியல. பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் அது எவ்வளோ பணம் தேவைப்படும் நமக்கு தெரியல. சிலிண்டருக்கும் இந்த 1000 ரூபாயும் போட்டு பழிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் அதுவே வந்து கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு மேலேயோ என்னமோ போகுது. அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க? அந்த பணம் எங்கேருந்து வரும் உங்களுக்கு? டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட பார்வையிலேருந்து நீங்கள் பாருங்கள், அந்த லாஸை வந்து கார்பரேஷன் எப்படி சமாளிக்கும்? ஆல்ரெடி பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒன்று மறந்துடாதீங்க. டீசல் விலை எப்போல்லாம் ஏறுதோ அப்போல்லாம் போக்குவரத்து கழகங்கள் தலையில் அது இடியாக வந்து இழங்கும். மேடைதோறும் வந்து தமிழக அரசு 5 லட்சம் கோடி கடனில் தள்ளாடுது, அரசு கஜானா திவால்னு ஸ்டாலின் பேசுகிறாரு. அதை பேசிக்கிட்டே இன்னொரு பக்கத்தில் அவர் வந்து தேர்தல் அறிக்கையில் நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை அள்ளி விடுகிறார். அப்படின்னா வந்து தெரியாமல் அவர் விட்டுட்டாரா, மக்களை ஏமாத்தினாரான்ற கேள்வி வருது. அதுக்கு தான் அவங்க திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, நம்முடைய பிடிஆர் என்ன சொல்கிறாருனா, நாங்கள் நினச்சதை விட நிலைமை மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலத்துக்கு முன்னால் நாம் பேசணும், இதே ஆதன் தொலைக்காட்சியில் நம்ம நீங்கள் நானும் பேசணும், தமிழ்நாடு அரசு கஜானா காலிங்க, யார் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, தண்ணி குடிப்பாங்கங்க, நம்ம பேசியிருக்கோம். அதுதான் இன்றைக்கி நடக்குது. இந்த ஸ்டாலினுடைய முத பட்ஜெட் மக்களுக்கு சுகமாக இருக்க போதா சுமையாக இருக்க போதா? இல்லை, இந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. கஜானா திவால்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கையை விட்டுட்டு மக்களுக்கு சுகமாக இருக்குமானா? எப்படி சுகமாக இருக்கும்? அப்போ ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ 8 வருஷம் சேர்த்து வச்சு ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். தமிழின் நம்பர் 1 அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி, நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு மணி சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டின் பட்ஜெட் வருகிற 13ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. அதற்கு முன்பாக ஒரு வெள்ளை அறிக்கை திங்கட்கிழமை, அதாவது 9ஆம் தேதி தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் வெளியிடுகிறார். முதல்ல தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை, தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை இப்போ என்ன நிலையில் இருக்குது, இந்த பட்ஜெட் எப்படி இருக்கும் சார்? இப்போ தமிழ்நாடு வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு, வரலாறு காணாத அளவுக்கு கடன் சுமையில் தள்ளாடுகிறது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 5.7 லட்சம் கோடி 6 லட்சம் கோடிக்கு கடன் இருக்குது. மாதம் ஆண்டுதோறும் நாம் கட்டக்கூடிய இந்த வட்டியே 1000 கோடிக்கு மேலே வருதுன்றாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். திமுக வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லும்போதும் தேர்தல் பிரச்சாரங்களில் பேசும்பொழுதும் வந்து திமுக தலைவர் இப்போ முதலமைச்சர் MK Stalin அவர்களே வந்து தமிழ்நாடு நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, 5.7 லட்சம் கோடி கடன், 6 லட்சம் கோடி கடன்லாம் பேசினார். அதே மாதிரி அவங்க திமுகவோட தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம்லாம் சொன்னாங்க அவங்க வந்து. அதே மாதிரி பவருக்கு வந்தோன்னே நம்முடைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பிடிஆர் வந்து வெள்ளை அறிக்கை நாங்கள் கூடிய சீக்கிரம் வெளியிடுவோம்னாரு. 5 நாளைக்கு முன்னால் நினைக்கிறேன் நான் அமைச்சரவை கூட்டத்தில் வந்து இந்த மாதம் 9ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் வெள்ளை அறிக்கை வெளியிடுவதென்றும், 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பட்ஜெட், ஃபஸ்ட்டு பட்ஜெட், ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு பட்ஜெட் வெளியிடப்படும் என்றும் சமர்ப்பிக்கப்படும் சொல்லிட்டாங்க. ஏன் இந்த வெள்ளை அறிக்கை வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானதாக படுதுன்னா வந்து கஜானா காலி, அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சம்பளம் கொடுக்கறதுக்கே அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலேயே அரசு வருவாயில் 90%க்கு மேலே போயிடுதுன்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை. இதில் வந்து பல நலத்திட்ட உதவிகள், இதற்கான பணத்தை நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு, அதை வந்து நம்ம வந்து கைவிக்க முடியாது. இன்னொரு அடிஷ்னல் பேர்டனாக நமக்கு வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 1.5 ஆண்டுகாலமாக இருக்கக்கூடிய கொரோனா பெருந்தொற்றால் வந்து அரசுக்கான நிதி நெருக்கடி என்பது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த பட்ஜெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து 5 வருஷம் கவர்மெண்ட் முடிச்சுட்டு ஜூனில் மே மாதம் புது கவர்மெண்ட் நமக்கு வரும். எப்பயுமே
ஜூன் மாதம் பட்ஜெட்டை கொடுப்பாங்க. அதாவது அந்த ஆண்டு வந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் பட்ஜெட்டை போட்டுட்டு அடுத்த ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் இப்போ நிதிநிலையை வந்து சமர்ப்பிப்பாங்க. அப்போ தான் கருவூலத்திலேருந்து பணத்தை எடுக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏப்ரல் மேலே எலெக்ஷன் இருக்கும்போது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட் கொடுப்பாங்க. அதாவது அந்த ஏப்ரல் மே மாதங்களுக்கு 2 மாதத்துக்கான செலவினங்களை மட்டும் எடுத்துகிட்டு ஜூன் மாதம் புது கவர்மெண்ட் வந்தோன்னா பட்ஜெட்டு போடுவாங்க. இப்படி தான் வந்து 91 ஜெயலலிதா போட்டாங்க, 96 கலைஞர் போட்டார், 2001 ஜெயலலிதா போட்டாங்க, 2006 கலைஞர் பட்ஜெட் போட்டார், 2011-16 இப்படி தான் ஜெயலலிதா அம்மா பட்ஜெட் போட்டாங்க. இந்த முறை என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். ஜூன் மாதம் போட வேண்டிய பட்ஜெட் வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு தள்ளி போயிருக்கு. அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நிதிநிலை ஆண்டு என்பது வந்து ஏப்ரல் டு மார்ச் தான் உங்களுக்கு வந்து. அப்படி பார்த்தா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வழக்கமாக 2 மாதம் மட்டுமே நிதிநிலை இடைக்கால பட்ஜெட் நிதிநிலை அவசர தேவைக்காக பணத்தை எடுப்பது என்பது இப்போ 4 மாதமாக இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து இதுவே வந்து நம்ம இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லை தாமதம் வேற, இந்த கொரோனா அந்த மாதிரி காரணம், அதுவும் ஒரு காரணம், இவங்களோட தயாரிப்புகளும் ஒரு காரணம். எனக்கு அது வந்து புரியல, கொரோனாவால் வந்து இந்த பட்ஜெட் தள்ளி போச்சுன்றது எனக்கு புரியல. நீங்கள் ஜூனில் இதை அப்படி ஆகஸ்ட்டில் போடுற பட்ஜெட்டை ஜூனில் போடுறதுல ஒன்றும் பெரிய தலைமுடிக்கு போயிருக்காது. நிதிநிலைமை ரெண்டாவது வந்து திமுக வந்து தமிழ்நாட்டை 20 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. பிடிஆர் வந்து அவர் ஃபஸ்ட் டைம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தாலும் அவர் ஒரு திறமையான ஒரு மனிதர். ப்ளஸ் அதிகாரிகள் வந்து அதே அதிகாரிகள் தான் இருக்காங்க. அது 2018 அதே ஃபைனான்ஸ் செக்ரட்டரி தான், இப்பயும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே பல பல ஆண்டுகளாக 30-40 வருஷமாக அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான். அதனால் ஜூன் மாதம் பட்ஜெட்டை மே மாதமே அவங்க பதவிக்கு வந்துட்டாங்க. மே 7 கரெக்டாக இன்னையோட 90 நாள் முடியுது இந்த கவர்மெண்ட் பதவி ஏற்று. அவங்க இந்த பட்ஜெட்டை ஜூன்லேயே போடுவாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அவங்க என்னமோ ஆகஸ்ட் பண்ணிட்டாங்க. எனவே அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. வேளாண் பட்ஜெட் வேறு தனியாக வரப்போகுது. இதில் வந்து என்னென்னா பட்ஜெட்டுக்கு முன்னால் நாங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை விடுவோம்னு அவங்க முதல்லே சொன்னாங்க. பிடிஆர் நிதியமைச்சர் ஆனோன்னா கண்டிப்பாக விடுவோம்னாரு. அப்புறம் அவர் என்ன சொன்னார், நிதிநிலைமை நாங்கள் நினச்சத விட மோசமாக இருக்குது அப்படின்னாரு. இப்போ என்ன சிக்கல்னால் வந்து நிதிநிலை அறிக்கை வெள்ளை அறிக்கையில் வந்து என்ன வரப்போகுது. அப்போ இந்த வெள்ளை அறிக்கையில் வரக்கூடியது கரெக்டாக வெள்ளை அறிக்கை திங்கட்கிழமை வருது, வெள்ளிக்கிழமை பட்ஜெட் வருது. அப்போ பட்ஜெட்டில் வந்து இவங்க பல பொருளோட விலையை ஏற்றுறாங்க, அல்லது வந்து பல விஷயங்களை வந்து இவங்க செய்கிறாங்க, மக்களுக்கு கடினமான சில விஷயங்களை முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னா அதுக்கு வந்து சால்ஜாப்பு சொல்கிறதுக்கு இவங்க வெள்ளை அறிக்கையை பயன்படுத்த போகிறாங்களான்ற சந்தேகமும் நமக்கு எழுது. 13 பட்ஜெட், அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுறது மக்களுக்கு ஒரு எதேனும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்க போகுது. அதற்கான ஒரு முன்னோட்டம் சில தகவல்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து கடினமான முடிவுகளை ஸ்டாலின் அரசு எடுக்க போகிறது. அதை நீங்கள் எப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம். சரி, அதற்கு முன்னோட்டமாக மக்கள் மனநங்களை தயார்படுத்துவதற்காக இந்த வெள்ளை அறிக்கையை ஸ்டாலின் அரசு வெளியிடுகிறது என்றும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் இப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை வந்து நம்ம தெளிவாக வந்து பிரித்து மேய முடியாது. ஏன்னா இன்னொன்று இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு வாரத்தில் எல்லாம் தெரிஞ்சிட போகுது. அடுத்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லாமே போத்து வெள்ளை அறிக்கையும் வெளியில் இருக்கும், பட்ஜெட்டும் வெளியில் இருக்க போகுது. ஸோ கடினமான முடிவுகளுக்கு மக்களின் மனங்களை தயார்படுத்துவதற்கான ஒரு முன்னோட்டமாகவும் இந்த வெள்ளை அறிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு சில பொருட்களின் விலை ஏறலாம், மின்கட்டணம் ஏறலாம், அல்லது பேருந்து கட்டணம் ஏறலாம், அல்லது அதெல்லாம் பட்ஜெட்டில் சொல்லாமல் பட்ஜெட் முடிஞ்ச 2வது நாள் அல்லது 3வது நாள் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு 10 நாள் நடக்கும் முதல்ல, அது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் சத்தம் இல்லாமல் வேலையை ஏற்றலாம். சரி, அப்போ ஏற்றும்போது பிரச்சனை வரும்போது இப்போ நான் வெள்ளை அறிக்கையில் சொல்லிட்டேன், அவர்கள் சுரண்டு எடுத்து விட்டு போய்விட்டார்கள், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காகவும் இருக்கலாம். ஸோ வெள்ளை அறிக்கை என்பது நான் எப்படி பார்க்குறேன்னா ரெண்டு காரணங்கள். மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட உண்மையான நிதி நிலைமை மோசமாக இருக்குன்றதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அதற்கு முக்கியமான காரணம் 10 ஆண்டு காலம் நடைபெற்ற அதிமுக ஆட்சியினோட நிர்வாக சீர்கேடுகள், குறைபாடுகள், கோளாறுகள், ஊழல், இவையெல்லாம் காரணம் என்பதிலும் மாற்றுக்கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. இது எல்லாமே பொதுவெளியில் இருக்க விஷயம். அதனால் மக்கள் மத்தியில் வந்து வெள்ளை அறிக்கையை அவர்கள் வைக்கிறார்கள். வெள்ளை அறிக்கைன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்சஸ் டு பப்ளிக், மக்களுக்கு ஒரு அதற்கு வந்து ஒரு தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. யார் வேணால் பாருங்கள் அப்படின்றது தான் வெள்ளை அறிக்கை. இப்போ க்ரீன் ரிப்போர்ட், ரெட் ரிப்போர்ட்லாம் இருக்கும். க்ரீன் ரிப்போர்ட்னால் வந்து அதிகாரிகள் மட்டத்தில் மட்டும் பார்க்கறதா இருக்கும். ரெட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப முக்கியமான விரல் வெட்டி என்னக்கூடிய மிக உயர்ந்த அதிகாரிகள் ஆட்சியில் இருப்பவர்கள் மட்டும் பார்ப்பதாக இருக்கும். ஒயிட் பேப்பர்னு நம்ம காலகாலமாக 100 ஆண்டு காலமாக இந்தியா உலக வரலாறில் ஜனநாயக நாடுகளில் சொல்லக்கூடியதுன்றது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சஸ் டு பப்ளிக், மக்களுக்கு உண்மையை சொல்லக்கூடிய அறிக்கை. யார் வேணால் அதை போய் பார்த்துக்கலாம். அது அதை மக்கள் மன்றத்தில் அவங்க வைக்கிறாங்க. வைக்கும்போது நிதி நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லும்போது கடந்த கால ஆட்சியாளர்களின் தவறுகளை சுட்டி காட்டுவது, மக்கள் மன்றத்தில் தோலுரிப்பது மட்டும்தான் அதனுடைய நோக்கமாக இருக்க முடியாது. சரி, அது ஒரு நோக்கம். ரெண்டாவது நோக்கம், இன்னைக்கு ஆள்றவங்க இவங்க, அப்போ இவர்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகளுக்கு
அது காரணமாக காட்டப்படும் அந்த ஹார்ட் டிசிஷன்ஸ்க்கு. அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். இப்போ 10 ஆண்டு நிர்வாக சீர்கேடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், 10 ஆண்டுகளில் பலமுறை பட்ஜெட் வெளியிட்டிருக்காங்க. திரு ஓபிஎஸ் வெளியிட்டிருக்காரு, முன்னாடி ஜெயக்குமார் நிதியமைச்சராக இருந்திருக்காரு, 10 பட்ஜெட் போட்டாங்க. ஆமாம், இவங்கெல்லாம் வெளியிட்டிருக்காங்களே, என்ன நிர்வாக சீர்கேடாக நீங்கள் பார்க்குறீங்க? என்னென்ன நடந்திருக்கிறதா நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கீங்க? அதை நீங்கள் அந்த சிஏஜி ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். சிஏஜி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, சிஏஜி ரிப்போர்ட்ன்றது ஊழல் நடந்ததுன்னு தெளிவாக சொல்லாது, அது வந்து இழப்புகளை சுட்டி காட்டும். இப்போ உதாரணத்துக்கு வந்து அரசுக்கு வர இழப்புகளை, அதாவது ப்ராமிஸ் பண்ணிட்டு இவங்க வந்து செய்யாமல் விட்ட திட்டங்கள், அதை வந்து சிஏஜி ரிப்போர்ட் துணை கொண்டு தான் நீங்கள் வந்து நிர்வாக சீர்கேடுகளை பார்க்க முடியும். சிஏஜி ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, 2016-19 ஜெயலலிதா மறைவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் 36,450 கோடி ரூபாய், 36,480 crores, 36,480 கோடி ரூபாய் அரசுக்கு சொந்தமான கார்பரேஷன்ஸ், அப்புறம் வந்து தனியார் கார்பரேஷன்ஸ், அரசு மற்றும் தனியார் இணைந்து செயல்படக்கூடிய நிறுவனங்களில் முதலீடுகளை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே வந்து சரியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்காத முதலீடுகள். இப்போ நீங்கள் ஒரு முதலீடு பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து சரியான அளவுக்கு உங்களுக்கு லாபம் வரணும். 36,450 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் வந்து அரசுத்துறை மற்றும் அரசு சாராத துறைகள், அரசு மற்றும் தனியார் சேர்ந்த துறைகள், இவற்றில் மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகள் என்பது போதிய ரிட்டர்ன்ஸை கொடுக்காததுனால அரசுக்கு 36,450 கோடி ரூபாய்க்கு செய்யப்பட்ட முதலீடுகளில் வரவேண்டிய அளவுக்கான முதலீடு ரிட்டர்ன்ஸ், அதாவது லாபம் வரவில்லை. 36,450 கோடி ரூபாய் ஊழல் அல்ல, அதல்ல. இந்த 36,450 கோடி ரூபாயை வந்து லாபம் சரியாக ஈட்டாத துறைகளில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். நிர்வாக சீர்கேடுகளாம், கஜானா ஏன் காலியாகுது? இருங்க, கஜானா ஏன் காலியாகுது? ஒன்று வந்து வரவேண்டிய வருவாய் வராததால். ரெவென்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஆயத்தீர்வை, கலால் தீர்வை, அப்புறம் இந்த முதலீடுகள் சொன்ன பாருங்கள். இந்த மாதிரி பல தலைப்புகளில் இருக்கக்கூடிய முதலீடுகள் வந்து உங்களுக்கு வந்து சரியாக பண்ணாததாலேயும், குறிப்பாக வரி வசூல் வந்து போதிய அளவு இல்லாததாலேயும் தான் வந்து கஜானா காலியாகும். வரி வசூல் ஒழுங்காக இருந்ததுன்னா கஜானா காலி ஆகாது. ஆகவே இந்தமாதிரி பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம். இதை தவிர வந்து ஊழல் வந்து தலைவிரிச்சு ஆடிச்சு. ஊழல் தலைவிரிச்சு ஆடிச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சிஏஜி ரிப்போர்ட் ஒரு அளவுகோல், இன்னொன்று வந்து வருமான வரித்துறை வந்து அன்றைய தலைமை செயலாளர், அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், அவங்க மேலெலாம் ரெய்டு பண்ணாங்க. பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர் மேலெலாம் ரெய்டுன்னா அது தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே ரெய்டு பண்ணாங்க. அப்புறம் விஜயபாஸ்கர் வீட்டிலலாம் ரெய்டு நடந்தது, உங்களுக்கு தெரியும் அது வந்து. அப்போது அமைச்சர் வீட்டில் பதவியில் இருக்கும்போதே ரெய்டு நடக்குதுன்னா வந்து அது ஊழல் வந்து இப்போ வியாபித்திருக்குன்றது தான் அர்த்தம். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அறப்போர் இயக்கத்தோட 10 பெட்டிஷன்ஸ் மேலே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டதில் பல அமைச்சர்கள் மீது போலப்பட்ட குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு தெரியும். அந்த அமைச்சர்கள் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்தான அந்த பெட்டிஷன்ஸில் பூர்வாங்க ஆதாரம் இருக்குது, விசாரணை நடத்தணும்னு ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன கேட்டீங்க, இப்போ நீங்கள் 5 நிமிஷத்துனால என்ன நிர்வாக சீர்கேடு? இப்போ நான் சொன்னதெல்லாம் ஆதாரங்களான இதெல்லாம், இந்த ஆதாரங்களை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இல்லை, கடைசி எவிடன்ஸ், கடைசி 2 வருஷம் கொரோனா அந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் நம்ம பொருளாதார நெருக்கடியை நிறைய சந்திச்சோம்ல, அதையும் பார்க்கணும்ல. கொரோனா வந்து அடிஷ்னல் பர்டன், கொரோனாவால் மட்டுமே வந்து இப்போ நிர்வாக சீரடைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. கொரோனா கடைசி காலகட்டத்தில் வருது. கொரோனா எப்போ வருது? 2020 மார்ச்ல வருது. எலெக்ஷன் எப்போ வருது? 2021ல வருது. 10 வருஷத்தில் கடைசி 1 வருஷம் தான் கொரோனா. 9 வருஷம் என்ன பண்ணீங்க? கொரோனா வந்து இந்த அரசுக்கு ஒரு நிதி சுமையை ஏற்படுத்தியிருக்குன்றது உண்மை. இந்த அரசுக்கு மட்டுமல்ல, எல்லா அரசுகளுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா மாநில அரசுகளுக்கும், இந்தியாவின் மத்திய அரசுக்கும், இந்திய அரசுக்கும் வந்து கொரோனா வந்து ஒரு பெரிய சுமையை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மை. ஆனால் இந்த நிர்வாக சீர்கேட்டிற்கு, தமிழக அரசு கஜானா காலியாக போனதுக்கு கொரோனா காரணம் கிடையாது. அது கடைசியாக வந்து சேர்ந்தது. அதுக்கு முன்னால் 9 வருஷம் என்ன பண்ணீங்க நீங்கள்? ஆகவே கொரோனாவை காரணம் காமிச்சு நீங்கள் தப்ப முடியாது. இப்போ நான் சொன்ன அந்த காரணங்கள் இருக்கு இல்லையா, பல காரணங்களை நான் விவரித்து உங்களுக்கு சொன்னேன், அவையெல்லாம் நிர்வாக சீர்கேடுகள். இது எதையுமே இல்லைன்னு அவங்க மறுக்க முடியாது. கோர்ட்டு சொல்லுதுங்க. சரி, நான் சொல்கிறேன்னா நீங்கள் எனக்கு உள்நோக்கத்தோடு சொல்கிறேன்னு அதை நீங்கள் அர்த்தம் கற்பிக்கலாம். அல்ல, எதிர்கட்சிகளோ இந்த அரசை விமர்சிக்கக்கூடிய, தொடர்ந்து விமர்சிக்கக்கூடிய ஊடகங்களோ சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் உள்நோக்கம் கற்பிக்கலாம், அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஹைகோர்ட்டு ஏன் சொல்லுது? ஹைகோர்ட்டுக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? அறப்போர் இயக்கத்தோட 10 பெட்டிஷன்ஸை விசாரித்து ஹைகோர்ட்டு இந்த அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதற்கான பூர்வாங்க ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லிச்சு, ஹைகோர்ட் சொல்லிச்சு. அதில் சில வழக்குகள் பதியப்பட்டன. இப்போ அடுத்து திமுக கவர்மெண்ட்டு, ஸ்டாலின் கவர்மெண்ட்டு அந்த அமைச்சர்கள் மேலே அந்த வழக்குகள் போடப்படும்னாங்க. அப்புறம் 2015ல் பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே ஆளுநர்கிட்ட 10 மந்திரிகளை நேம் பண்ணி இவ்வளோ கொள்ளச்சாங்கன்னு ஆதாரத்தோட பெட்டிஷன் கொடுத்தாங்க. அந்த கேஸ்லலாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு இப்போ ஹைகோர்ட் 2 வாரமாக கேட்கும்போது நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு அரசு சொல்லுது. திமுகவே வந்து போன டிசம்பரில் 98 பக்கம் அறிக்கையை 10 மந்திரிகளை 12 மந்திரிகளை நேம் பண்ணி கவர்னர்கிட்ட கொடுத்தாங்க.
அதன் மேலெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புகார் பட்டியலாம் வந்து மறுக்க முடியாத ஊழல் குற்றச்சாட்டு. ஆகவே நிர்வாக செயற்கடு ஊழல் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆதாரம் இல்லாமல் பேசலை. ஆகவே இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது கஜானா காலி, அரசு வருவாயில் வந்து 90% வந்து அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் பென்ஷன் இதுக்கே போயிடுதுன்னு போது நிர்வாக சீர்கேடு எவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த 10% வருவாயை வச்சு தான் நீங்கள் மற்ற நலத்திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டியது. அப்போ எவ்வளோ பேர்னு இதில் அடிஷ்னலாக கொரோனாவும் சேர்ந்துக்குச்சு. ஆகவே இதில் வந்து நீங்கள் வந்து இந்த வெள்ளை அறிக்கை என்பது வந்து இதனோட முக்கியத்துவத்தை இப்போ நான் பேசின இவ்வளோ விஷயத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வெள்ளை அறிக்கையை அடுத்து பட்ஜெட் வரப்போகுது. பட்ஜெட்டில் மேற்கொள்ளக்கூடிய சில ஹாட் டிசிஷன்ஸ்க்கு, கசப்பான முடிவுகளுக்கு வெள்ளை அறிக்கையை திமுக காரணம் காட்டலாம். சரி, நிறைய நலத்திட்ட உதவிகள், அதே போல் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நிறைய விஷயங்களை திமுக சொல்லியிருக்கு, அதையெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. அதாவது வந்து இப்போ நிறைய வாக்குறுதிகளை வந்து திமுக வந்து அள்ளி விட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த தேர்தல் அறிக்கையில். ஆனால் அதில் இப்போ எவ்வளோத்தை நிறைவேற்றினாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பலதை வந்து அவங்களால் நிறைவேற்ற முடியல. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் என்ன டேட்டு போட்டு கொடுத்தோமான்னு பேசுகிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து 90 நாளில் பண்ண முடியாது, 100 நாளில் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம அதை ஒத்துக்கலாம். நம்ம எப்பயுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல வரீங்களா, அல்லது வந்து 3 வருஷம் ஒத்து பண்ணுவீங்களா, என்னன்னு ஒரு காலக்கெடு இருக்குது. அந்த காலக்கெடு இல்லாமல் அப்படியே எண்ட்லெஸ்ஸாக அது போக முடியாது. இப்போ வந்து இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் அரிசி கார்டு வச்சுருக்கவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம்னு அவங்க சொன்னாங்க, கரெக்டாக? ஆமாம். அது இன்னும் கொடுத்தாங்களா? இன்னும் இல்லை. இல்லை, அநேகமாக அந்த அறிவிப்பு இந்த மாதம் வரலாம், ஒன்று பட்ஜெட்டில் வரலாம், இல்லை சுதந்திர தினம், கலைஞர் ஸ்டாலினோட சுதந்திர தின உரை இருக்குது. ஃபஸ்ட்டு தான் அவர் கோட்டையில் கொடி அழுத்தி நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார். முதல் முறையாக உரையாற்றுபவர்கள் எப்பயுமே சில மக்கள் நலன் சார்ந்த அதிரடி அறிவிப்புகளை வெளியிடுவாங்க. சரி, இப்போ இந்த வெள்ளை அறிக்கையை வந்து ரிவர்ஸில் வாங்க மறுபடியும். இப்போ நம்ம இந்த வெள்ளை அறிக்கையை நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ திமுக தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்களை சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்து கொடுத்துட்டாங்க. 1000 ரூபாய் நாங்கள் வந்து இது பண்ணுவோம். இன்னொன்று, பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், நாங்கள் 5 ரூபா குறைக்கிறோம், 4 ரூபாய் குறைக்கிறோம். நாங்கள் டீசல் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம். ஆமாம், எதுவுமே இல்லை. இதெல்லாமே நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் அது எவ்வளோ பணம் தேவைப்படும் நமக்கு தெரியல. ஆனால் இந்த சிலிண்டருக்கும் இந்த 1000 ரூபாயும் போட்டு பழிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் அதுவே வந்து கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு மேலேயோ என்னமோ போகுது. நான் சொல்கிறது ஒரு மினிமம் ரஃப் எஸ்டிமேட்டில். அந்த பணம் எங்கேருந்து வரும்? இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் எல்லாம் அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க? அந்த பணம் எங்கேருந்து வரும் உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. போக்குவரத்து கழகங்களில் வந்து பெண்களுக்கு வந்து இலவச பஸ் பயணம்னு சொல்லியிருக்காங்க. அது நடைமுறைக்கு வந்துருச்சு. அது நல்ல ஒரு திட்டம், நான் அதை வரவேற்கிறேன். நான் அதை குறை சொல்லலை, நிச்சயமாக நான் அதை குறை சொல்லலை. ஐ திங்க் டெய்லி ஃபிகராக அது கண்ணப்பன் ரீசெண்டாக அது போக்குவரத்து அமைச்சர் ராஜ கண்ணப்பன் சொல்லியிருந்தார், தினமும் 50 லட்சம் பேர் என்னமோ வந்து பல பயனாளிகள் இருக்காங்க தமிழ்நாடு புறான்னு. சரி, இப்போ நீங்கள் அதை வந்து அதில் வரக்கூடிய வருவாய் இழப்புன்றது என்ன? நான் அதை எதிர்க்கலைங்க, நான் நிச்சயமாக அதை எதிர்க்கலைங்க. அதை நான் வந்து வரவேற்கிறேன், மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். பெண்கள் வந்து கிராமங்களில் 6 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் நடந்து போகக்கூடிய பெண்களுக்கு வந்து அது ரொம்ப உதவியாக இருக்குது. அதிகபட்சம் 25 கிலோமீட்டர் வரைக்கும் கூட சொல்கிறாங்க. ஆகவே அது ரொம்ப ஒரு உபயோகமான திட்டன்றதில் மாற்றுக்கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் போக்குவரத்து ஒரு விஷயத்தை பாருங்கள், போக்குவரத்து கழகங்கள் ஏற்கனவே வந்து திவாலாகிட்டு இருக்குது. போக்குவரத்து கழக ஊழியர்களில் வந்து இப்போ தான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னால், 7 வருஷத்துக்கு முன்னால் ரிட்டையர் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து அந்த செட்டில்மெண்ட்டை பண்ணாங்க. அந்த பென்ஷன்ஸ் எடுத்து போக்குவரத்து பஸ்ஸுங்க புதுசாக வாங்குறதுக்கே யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து ஊழியர்களுக்கான பணிக்கொடைன்னு வாங்க, அந்த கிராஜுவிட்டி, அந்த மற்ற சலுகைகளை கொடுக்கறது எல்லாமே வந்து இப்போ ஜெயலலிதா கவர்மெண்ட் 2011-12 வந்தப்போ 16-17 தான் செட்டில்மெண்ட் பண்ணாங்க, 5 வருஷம் பொறுத்து. சில ஊழியர்கள் இறந்தே போனார்கள் அதில், பிஎஃப் தவிர வேறு எதுவுமே கொடுக்காமல் இருந்தாங்க. போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாட்டில் போக்குவரத்து கழகங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, அதை மறந்துடாதீங்க. சரி, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்தியாவிலே வந்து பொதுத்துறை போக்குவரத்து கழகங்கள் இருக்கிறது இந்தியாவிலே அதிகமானது தமிழ்நாடு தான். அது வந்து லாஸில், பெரிய அளவில் நஷ்டத்தில் இருக்குது. போக்குவரத்து ஊழியர்களுக்கான பணிக்கொடை, அவர்களுடைய ஓய்வூதியங்கள், அவர்களுடைய அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்குது கடந்த 10 வருஷத்தில். உங்களுக்கு வந்து போக்குவரத்து கழகங்கள் திவாலாகி கொண்டிருக்கின்றன. இப்போ இந்த சூழலில் வந்து நீங்கள் 50 லட்சம் பெண்களுக்கு இலவசமாக அவர்கள் பயனடைகிறார்கள் அப்படின் போது அதில் வரக்கூடிய அந்த லாஸ் இருக்கு இல்லையா? சரி, அந்த அவங்க கட்டணம் செலுத்தாமல் தான் அவங்க பயணிக்கிறாங்க. அந்த லாஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க? டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட பார்வையிலேருந்து நீங்கள் பாருங்கள், அந்த லாஸை வந்து கார்பரேஷன் எப்படி சமாளிக்கப்போ? ஆல்ரெடி பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்று மறந்துடாதீங்க, டீசல் விலை எப்போல்லாம் ஏறுதோ அப்போல்லாம் போக்குவரத்து கழகங்கள் தலையில் அது இடியாக வந்து இழங்கும்.
தனிநபர்கள் மீது வரக்கூடிய அந்த பொருளா பெட்ரோல் டீசல் விலையோட உயர்வு என்பது அது அந்த பாதிப்பு நமக்கு தெரியும். ஆனால் பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இப்போ ப்ரைவேட்டில் ஏற்றினான்னா அவன் பஸ் சார்ஜ் ஏற்றிடுவான், ஒரு ரூபாய் சத்தம் இல்லாமல் ஏற்றிடுவான். ஆனால் பப்ளிக்கில் அப்படி ஏற்ற முடியாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பல்லவன் டிரான்ஸ்போர்ட்லேயோ இப்போ பேர் இல்லை, மாநகர பேருந்துலேயோ டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ஸ்லேயும் நம்மளால் அப்படி அதை வந்து மாற்ற முடியாது, அது ஏற்ற முடியாது. ஆனால் டீசல் விலை வந்து இன்றைக்கி 94 ரூபாய் விற்கும்போது கவர்மெண்ட் எப்படி அதை சமாளிக்கும்? ஒரு பக்கம் டீசல் விலை ஏறுது, இன்னொரு பக்கம் பயணிக்கிறவங்களில் கிட்டத்தட்ட 40% 30-40% இருக்கக்கூடிய பெண்களோட கட்டணமே இல்லை உங்களுக்கு. அப்போ வருவாய் இழப்பு ஒரு பக்கமோ செலவு ஒரு பக்கமும் அதிகமாகும்போது ஏற்கனவே நலிவடைஞ்சு திவால் நிலையில் இருக்கக்கூடிய ஓய்வு பெறும் ஊதியர்களுக்கான பணிக்கொடை உள்ளிட்டவற்றை கொடுக்கறதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ரிட்டையர் ஆன பிறகு ஒவ்வொருத்தருக்கும் காலந்தாழ்த்தி கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் தென் இந்த டெவலப்மெண்ட்டால் எது இலவசமாக நீங்கள் பெண்களுக்கான பயணத்தையும் ஒரு பக்கம் டீசல் விலையை ஏறிட்டே போகும்போதும் அது இன்னும் ஃபர்தராக அதை கொலாப்ஸ் பண்ணாதா? சரி, இன்னும் மோசமாக டிரான்ஸ்போர்ட்டை மோசம் பாதிக்கும். இது இந்த அரசாங்கத்தோட சவால், இடியாப்பசிக்கல். அதனால தான் பிடிஆர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் நினைச்சதை விட நிலைமை மோசமாக இருக்குன்றார். இப்போ எல்லோரும் ஒன்று கேட்பாங்க, நிதி நிலைமை மோசமாக இருக்குன்றது ஸ்டாலினுக்கு தெரியும், திமுகவுக்கு தெரியும். ஏன்னா திமுக தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி, 20 வருஷம் ஆண்ட கட்சி. ஸ்டாலின் அவர்களே வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகாலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், கிட்டத்தட்ட வந்து 40 ஆண்டுகாலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார், துணை முதலமைச்சராக, உள்ளாட்சி அமைச்சராக, மேயராக இருந்திருக்கார். இந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அவருக்கு தெரியும். மேடைதோறும் வந்து தமிழக அரசு 5 லட்சம் கோடி கடனில் தள்ளாடுது, அரசு கஜானா திவால்னு ஸ்டாலின் பேசுகிறாரு. அதை பேசிக்கிட்டே இன்னொரு பக்கத்தில் அவர் வந்து தேர்தல் அறிக்கையில் நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை அள்ளி விடுகிறார். அப்படின்னா வந்து தெரியாமல் அவர் விட்டுட்டாரா, மக்களை ஏமாத்தினாரான்ற கேள்வி வருது. அதுக்கு தான் அவங்க திமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, நம்முடைய பிடிஆர் என்ன சொல்கிறாருனா, நாங்கள் நினச்சதை விட நிலைமை மோசமாக இருக்குன்ற. சரி, எங்களுக்கு தெரியும், ஆனால் இது அதை விட இது மோசமாக இருக்கு. ஆகவே இந்த வெள்ளை அறிக்கையோட இன்னொரு நோக்கம் என்னவாக இருக்கலாம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதிகளில் இவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இன்னும் எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது, இன்னும் 2 ஆண்டுகள் தேவைப்படுகிறது, 3 ஆண்டுகள் தேவைப்படுகிறது, அதுக்குள்ளே நிதி நிலைமையை நாங்கள் சரி செஞ்சுருவோம்னு மக்களிடம் கால அவகாசம் கேட்பதற்காகவும் இந்த வெள்ளை அறிக்கை பயன்படலாம். அல்லது சில வாக்குறுதிகள் இன் அடிஷன் டு தட், அதோடு சேர்த்து சில வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்பட முடியாமல் போவதற்கு அதை வாயால் சொல்ல மாட்டாங்க, இந்த வெள்ளை அறிக்கை காலப்போக்கில் அவர்களுக்கு பயன்படலாம். எஸ், ஒன்று அதிமுகவை தோலுரிப்பது, இன்னொரு பக்கம் தங்களை காத்து கொள்ளக்கூடிய கேடயமாக இந்த வெள்ளை அறிக்கையை அவர்கள் பயன்படுத்த. உண்மையான நிலைமை, உண்மையான நிலைமை கஜானா காலி. நம்ம ஏற்கனவே உங்கள் தொலைக்காட்சியில் நம்ம பேசியிருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம தான் முதல்ல பேசுவோம், ஒரு வருடத்துக்கு முன்னால் நம்ம பேசணும். இந்த கொரோனா காலத்துக்கு முன்னால், கொரோனா பீக்கில், ஐ திங்க் கொரோனா பீக்கில் இருக்கும்போது செப்டம்பர் மாதமோ என்னமோ நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்துக்கு முன்னால் நாம் பேசினோம். இதே ஆதன் தொலைக்காட்சியில் நம்ம நீங்கள் நானும் பேசணும். இது தமிழ்நாடு அரசு கஜானா காலிங்க, யார் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, தண்ணி குடிப்பாங்கங்க, நம்ம பேசியிருக்கோம். அதுதான் இன்றைக்கி நடக்குது. அதைத்தான் நம்முடைய பிடிஆர் சொல்கிறார், நாங்கள் நினச்சதை விட நிலைமை மோசமாக இருக்குன்னு அவர் அதை தான் சொல்கிறார். சரி, அவர் ஒரு நல்ல திறமையான விவரம் அறிந்த ஒரு மனிதர். அவர் பெரிய உத்தியோகத்தில் பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு மாதம் 25-30 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு அதை தூக்கி போட்டுட்டு ஸ்டாலின் அழைத்தார் என்று சொல்லி வந்தவர். ரொம்ப விவரம் அறிந்த ஒரு மனிதர். அவர் வந்து சிறுபிள்ளைத்தனமெல்லாம் பேச மாட்டார், அவர் விஷயஞானத்தோடு தான் பேசுவார். அவர் வந்து நாங்கள் நினச்சதோட நிலைமை மோசமாக இருக்குன்னு சொல்கிறாருன்னா நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நம்ம இதை ஏற்கனவே பேசியிருக்கோம். அதை சரி, இந்த வெள்ளை அறிக்கை வரட்டும், இன்னும் 48 மணி நேரத்தில் வரப்போகுது. அது வந்த பிறகு வந்து அது என்ன நிலைமைன்றது நமக்கு புரியும். பிடிஆர் இன்னொரு விஷயம் சொன்னார், அந்த கடன் வாங்கும் திறனில் இன்னமும் நம்ம ஸ்டேபிளாக தான் இருக்கும் அப்படின்னு. அது உண்மை, அந்த அதை தான் ஏடிஎம்கேவும் சொல்லிச்சு. இந்த வார்த்தையை ஏடிஎம்கேவும் சொல்லிச்சு. இப்போ நீங்கள் கேட்டீங்க ஏடிஎம்கே என்ன டிஃபென்ஸ் பண்ணுவாங்கன்னு, கண்டிப்பாக அவங்க டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. 10 வருஷத்தில் நடந்தது மேலே வந்து இவ்வளோ குற்றச்சாட்டுகளை இன்றைய ஆளும் திமுக வைக்கும்பொழுது வந்து ஆண்ட கட்சி வந்து டெஃபினட்டாக அவங்க ஒரு டிஃபென்ஸ் எடுப்பாங்க. சரி, ஏற்கனவே அவங்க எடுத்த டிஃபென்ஸ் இந்த கடன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது கடன் வாங்கும் திறன் நமக்கு இன்னமும் இருக்கு, ஸ்டேபிளாக இருக்குன்ற. ஸ்டேபிளாக இருக்குது, ஆனால் எப்பயுமே அது ஸ்டேபிளாக இருக்காது. இல்லை சார், தொடர்ந்து இன்னும் கடனோட சுமைன்றது ஒரு லெவலை தாண்டி போச்சுன்னாங்கள. கடனோட சுமை என்பது ஒரு லெவலை தாண்டி போச்சுன்னா எங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய திறமை இருக்குன்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்க முடியாது. இன்னொன்று, உங்களுக்கு கடன் கொடுக்குறான்ல, எவன் கொடுப்பான் கடன்? நல்லா கவனிங்க, வேர்ல்டு பேங்க் கொடுப்பான், இல்லை டோக்கியோ பேங்க் கொடுப்பான், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கொடுப்பான், இந்த மாதிரி வந்து வேர்ல்டு பேங்க் கொடுப்பான், ஐஎம்எஃப் கிட்ட நீங்கள் வாங்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்கன்னா கடன் உங்களுக்கு கொடுக்குறவன் உங்களோட ரீபேயிங் கெப்பாசிட்டி என்னன்னு பார்ப்பான். புரியுதுங்களா? நீங்கள் வந்து என்ன திரும்ப கொடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குன்னு அவன் பார்ப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, சிலதெல்லாம் நீ செய்யன்னு உங்களுக்கு டைரக்ஷன் பண்ணுவான். ஒரு ஜப்பான் வங்கினே வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து வாங்கும்போது அவன் சொம்மாத்தி கொடுத்துட்டு போயிட மாட்டான். சரி, அவன் கொடுக்கும்போது உங்களோட எல்லாம் உங்கள் ஜாதகத்தையும் நோண்டி பார்ப்பான். பார்த்துட்டு அவன் வந்து உனக்கு ரீபே பண்ணுற கெப்பாசிட்டி இல்லை, நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சின்னா நீ
நான் கொடுக்குறேன்னு. அந்த தலையீடெல்லாம் நடக்குமா? நிறையா நடந்திருக்கு. அதனோட நிர்பந்தத்தால் தான் வந்து பல விலைவாசி உயர்கள் ஏறுது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்தியா கடன் வாங்குதுன்னா இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகின் பல நாடுகளுக்கும். இந்த கடன் கொடுக்குற அமைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, வேர்ல்டு பேங்க்கு, ஐஎம்எஃப்பு, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு, பேங்க் ஆஃப் டோக்கியோ, அமெரிக்க வங்கிகள், ஹாங்காங் வங்கிகள், இந்த மாதிரி சர்வதேச அளவில் நீங்களும் நானும் கேள்விப்படாத பல கடன் கொடுக்கும் வங்கிகளும் நிதி அமைப்புகளும் இருக்கின்றன. அவங்கெல்லாம் எப்படி கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? ஏங்க, ஒரு உங்கள் நீங்கள் வந்து ஒரு கடன், உங்களுக்கு ஒரு வீடு இருக்குங்க, 10 லட்சரூபா கடன் வாங்குறீங்கங்க நீங்கள். நீங்கள் போய் 10 லட்சரூபா கடன் வாங்கும்போது உங்கள் வீடு குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சரூபாய்க்காவது போதுன்னா தாங்க அந்த பணத்தை கொலாட்ரல்னு வாங்க, அது பேர், அதை வச்சுட்டு தாங்க அவங்க கொடுப்பான் உங்களுக்கு. ஆமாம் இல்லைங்களா? நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் போய் உங்கள் வீடை வச்சு கடன் வாங்குறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு 10 லட்சரூபா இல்லை கடன் தேவைப்படுது, உங்களுக்கு வந்து ஒரு 20 லட்சரூபாயில் ஒரு வீடு இருக்குது, 30 லட்சரூபாயில் ஒரு வீடு இருக்குன்னா அப்போ அவன் கொடுப்பான். உனக்கு ஒரு 2 லட்சரூபாய்க்கு ஒரு குட் சேல் இருந்துட்டு 10 லட்சரூபாய் கேட்டால் உங்களுக்கு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அந்த கதை தாங்க. இந்த ஸ்டாலினுடைய முத பட்ஜெட் மக்களுக்கு சுகமாக இருக்க போதா, சுமையாக இருக்க போதா? இல்லை, இந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. வெள்ளை அறிக்கை தொடர்ந்து வரக்கூடிய பட்ஜெட் வந்து சுகமாலாம் இருக்க வாய்ப்பு கம்மி. எப்படி இருக்கும்? இயற்கைக்கு விரோதமானது. கஜானா திவால்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கையை விட்டுட்டு மக்களுக்கு சுகமாக இருக்குமானா? எப்படி சுகமாக இருக்கும்? என்ன எப்படி சார் சுகமாக இருக்க முடியாது? அப்போ ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ அடுத்த வருஷம் சேர்த்து வச்சு ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. சரி, அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை, அவங்க சொல்கிறாங்க. கஜானா திவாலே, கஜானா திவாலே, கஜானா திவாலே, நாங்கள் நினச்சதோட மோசமாக இருக்குது. அவன் இவ்வளோ கொள்ள இஷ்டப்பட்டான், இவ்வளோ கொள்ள இஷ்டப்பட்டான், சிஏஜி ரிப்போர்ட்டில் இப்படி இருக்குது, இவ்வளோ வந்து அறிக்கை இருக்குது, அறப்போர் இயக்கம் இருக்குது, பாமக பெட்டிஷன் இருக்குது, உன் வீட்டில் ரைடு, அவன் வீட்டில் அப்பியோ பண்ண ஐடி ரைடு, இதெல்லாம் நான் சொல்லலைங்க, இதெல்லாம் அவங்கெல்லாம் பேசினது. அவங்க பேசினது தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, அப்போ இவ்வளோ தூரம் பேக்ரவுண்டில், இந்த பேக்ரவுண்டில் இருந்துட்டு ஸ்டாலின் வந்து கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பட்ஜெட் வந்து சுகமாக இருக்குமா சுமையாக இருக்குமானா, இது இந்த கேள்வியே தவறு. அது சுகமாக எப்படி இருக்க முடியும்? நான் இவ்வளோ பேக்ரவுண்டை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன், சுகமாக எப்படி இருக்க முடியும்? சரி, சுகமாக இருக்குது நீங்கள் நம்புறீங்கன்னா நம்புங்க, பூனை கண்ணை மூடிச்சுன்னா பூலகம் இருந்துடுச்சுன்னு நினைக்கும், அந்த மாதிரி தான் அது. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறோம், நீங்களும் நானும் பேசுகிறோம், நான் உங்களை கேட்குறேன், இந்த பேக்ரவுண்டை வச்சு பேசுங்க, நீங்கள் எப்படி வந்து சுமையில்லாத ஒரு பட்ஜெட்டை இந்த அரசால் கொடுக்க முடியும்? மக்களும் அதே தான் புரிஞ்சிருப்பாங்க. அதுதான் இப்படி புரிஞ்சுக்கோங்க சார். அதாவது வந்து வெள்ளை அறிக்கை என்பது யானை வரும் முன்பே மணி ஓசை வரும், மணி ஓசை வரும் முன்பே யானை வரும் பின்பேன்வாங்க, அந்த பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வருது. 4 நாள் பொறுத்து திங்கக்கிழமை வெள்ளை அறிக்கை, வெள்ளிக்கிழமை பட்ஜெட் அப்படின்னா வந்து பட்ஜெட்டில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதுக்கான இதை வந்து அவங்க வந்து சுட்டி காமிச்சிடுவாங்க. பட்ஜெட்டில் சிலதை செய்யலைனாலும் பட்ஜெட்டு பாஸ் ஆன பிறகு சத்தம் இல்லாமல் சிலதை செய்வாங்க. ஸ்டாலினோட சுதந்திர தின உரை இருக்குது, அதுலேயும் சில அறிவிப்புகளை அவங்க வெளியிடுவாங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு கடுமையான சவாலை இந்த அரசு, ஸ்டாலின் அரசு சந்தித்து கொண்டிருக்கிறது. நிதி விவகாரத்தில், ஃபினான்ஷியல் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கடுமையான ஒரு நிதி நெருக்கடியை அரசு சந்தித்து கொண்டிருக்கிறது, கடும் சவாலை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஒன்றே ஒன்று, மக்கள் ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது, தமிழகத்தை ஆண்ட கட்சி, உண்மையாகவே தமிழ்நாட்டு நலனில் அவர்களுக்கு அக்கறை இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஒரு நல்ல முதலமைச்சர், நல்ல நிதியமைச்சர் கிடைத்திருக்கிறார்கள். என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். எஸ், வெள்ளை அறிக்கை வரட்டும், பட்ஜெட்டும் வெளியிடட்டும், என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிபறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.